கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவர் நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறபடியால் நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் செய்கிற எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டவரே, என் தேவன் நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து கொடுக்க வேண்டுமாய் செபி ஆண்டவரே அப்பா. ஆம துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கத்த நீர் ஆண்டவரே இந்த ஆராதனையில இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்து ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆம துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் இறங்கி வாரும் அப்பா. ஆம துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வாரும் தூய ஆவியே ஸ்தோத்ரம் 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 அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலனே நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஆம துதிக்கிறோம் பாடல்கள் துதிகள் ஆண்டவரே அப்பா. விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்கார மகனை கர்த்தர் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. சரீரத்திலே ஒரு புதிய பலனை என் தேவன் நீர் கொடுத்த ஆண்டவரே அப்பா. ஊழியக்காரரே கர்த்தர் நீர் இந்த இடத்துல நிறுத்தி ஆண்டவரே சரீரத்துக்கு நல்ல சுகம் பலனை கொடுத்த ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தைகளை நீர் கொடுக்க வைத்திருக்கிறீரோ அப்பா, தாசன் மூலமாக நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். விசேஷமாக இந்த கொள்ளை நோய்களில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவரே கர்த்த நீர் ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மீதியான பகுதியை கர்த்த நீர் ஆசீர்வத்து தாரும். துதிகனமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசு நாமத்திலே ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். Jesus, praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லோரும் கரங்களை திருப்பாடும்.
அவநித்திய போயங்கள் நாதாரமே அவநித்திய போயங்கள் நாதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமோ நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவாராதி தேவன் உன்னடை கலமே அவநித்திய போயங்களோ நாதாரமே நானாதி தேவன் உன்னடை கலமே அவநித்திய போயங்களோ நாதாரமே காரண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய காரண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவன்பேதீரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார் சாத காலமோ நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவன் உன்னடை கலமே அவநித்திய போயங்கள் உன்னாதாரமே கனக பாதை காரிரோலில் தோய தேவ ஒளி கனக பாதை காரிரோலில் தோய தேவ ஒளி அழுகை நிறைந்த பல்ல தாக்குகளை அருணீருட்டாய் மாற்றினாரே இந்த தேவம் என்றென்றும் உள்ள சாத காலம் நமது தேவன் மரண பரியந்த நம்மை கடத்திடுவாரா நாதி தேவன் உன்னடை கலமே அவநித்திய போயங்கள் உன்னாதாரமே ஆனாதி தேவன் உன்னடை கலமே அவநித்திய போயங்கள் உன்னாதாரமே இருவை கூர்ந்து மனதுருகும் தோய தேவன்பே இருவை கூர்ந்து மனதுருகும் தோய தேவன்பே உன் சமாதானத்தில் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார் இந்த தேவன் உள்ள சர காலமோ நமது தேவன் மரண பரியந்த நம்மை கடத்திடுவான் ஆனாதி தேவன் உன்னடை கலமே அவநித்திய போயங்கள் உன்னாதாரமே ஆனாதி தேவன் உன்னடை கலமே அவநித்திய போயங்கள் உன்னாதாரமே இப்புவியாதிரை கடந்திடுவார் தூய தேவதயவார் இப்புவியாதிரை கடந்திடுவார் தூய தேவதயவார் கடகானகத்தில் கத்தர் மாதிரி இதை கோயிலை பாருதலே இந்த தேவன் இதில் சாத காலமோ நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவாரா நாதி தேவன் உன்னடை கலமே அவநித்திய போயங்கள் உன்னாதாரமே ஆனாதி தேவன் உன்னடை கலமே அவநித்திய போயங்கள் உன்னாதாரமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளார் வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளார் நித்திய மகிழ்ச்சி தலைவே இருக்கோ சஞ்சலோ சபிப்போ ஓடிப்போ இந்த தேவன் உள்ள சதகால
மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே எந்த ஆத்மா உண்மையை வாஞ்சித்து கதறுமே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். Thank you.
அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்னோ காவே தஞ்சமி நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்னோ காவே தேசத்திலும் மலைகளிலும் தேசத்திலோர் மலைகளிலோ திருமலைகளிலிருந்தோ மை தினமொழி நச்சின்றி திருமலைகளிலிருந்தோ நீரோடை வாத்திட்டு கதரும் போல் தேவலி வாழ்த்து கதருடே ரஞ்சமினி அடைக்கலம் நீட்டயம் எதோ காபி தஞ்சமினி அடைக்கலம் நீட்டயம் எதோ காபி தேவரின் பகர் காலத்தில் இரவியில் பாடும் பாட்டு எங்கள் வாயில் இருக்கிறது இரவியில் பாடும் பாட்டு எங்கள் வாயில் இருக்கிறது மாண்டோடை வாழும் போல் தேவரே வாஜது கதருதே நஞ்சமெளி அடைக்கலம் நீட்டி நஞ்சமெளி கல்மலையாடி ஒடுங்கி அடி கதா தெரிவதிலோ மாண்டல் நீரோடை வாழ்த்து கதரும் போல் தேவனே கதருதே மாங்கள் நீரோடை வாஜித்து கதரும் போஸ்தீவனே மயே வாஜித்து கதருதே தஞ்சமினி அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்னோ காபி தஞ்சமினி அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்னோ காபி தஞ்சமினி அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்னோ காபி அல்லேலூயா 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 எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் என்ற பாடலை பாடி எலியாவினுடைய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவன்
தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமை தேவன் நம் தேவன் தாசர்களில் கேட்பார் வல்ல பேரு காரி செய்திடுவார்களில் ஜபம் கேட்பார் வல்ல பேரு காரியம் செய்திடுவார் கத்தரே தேவன் கத்தரே தேவன் இன்றே ஆர்ப்பரிவோ கத்தரே தேவன் கத்தரே தேவன் இன்றே ஆர்ப்பரிவோ மீண்டும் பக்தர்களின் ஜபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் மீண்டும் பக்தர்களின் ஜபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன் பஞ்ச காலத்தில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார் பஞ்ச காலத்தில் நிலவை வீட்டில் பாத்திரங்களை அவர் கத்தரே தேவன் கத்தரே அமேன் என்றே ஆர்ப்பரிப்போ கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ சச்சரங்கள் முன்னிலையில் தேவ மனிதல் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன் அங்கேயால் பதில் அறிப்போ தேவனே தேவன் என்ற தேவ மனிதன் பதில் அளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன் கத்தரே தேவன் கத்தரே அமேன் எல்லோரும் கரங்களை தட்டி நீ ஆர்ப்பரிப்போ எல்லோரும் எழுந்து பாடும் எல்லோரும் எழுந்து பாடும் கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ தேவ ஜன கொட்டி சேர்த்த தேவ மனிதன் நலி பீடம் செப்பலிட்டு பதிலும் தேவ ஜன கொட்டி சேர்த்த தேவ மனிதன் மலி பீடம் செப்பலிட்டு பதிலும் தருளும் என்றே கதறின தேவ மனிதன் எல்லோரும் ஆர்ப்பரிப்போம் கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பாதில் தந்த தேவ தேவன் வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பாதில் தந்த தேவ தேவன் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே பணிதன தேவ ஜனங்கள் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே பணிதன தேவ ஜனங்கள் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆமென் ஆமென் நல்ல உற்சாகமாய் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ கத்தரே தேவன் கத்தாமே ராமே ராமே என்றே ஆர்ப்பரிப்போ சத்தருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன் அக்கினியால் பதில் அளிக்கோ தேவனே தேவன் என்ற தேவ மனிதன் அக்கினியால் பதில் அளிக்கோ தேவனே தேவன் என்ற தேவ மனிதன் கத்தரே தேவன் கத்தராமே ராமே ராமே என்றே ஆர்ப்பரிப்போ உற்சாகமாய் கரல் தட்டி கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே
கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகமாய் ஆண்டவரே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீரே தேவாதி தேவன், நீரே ராஜாதி ராஜா, நீரே வல்லமில்ல தேவன். ஆண்டவரே, நீர் ஒருவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். நீர் வானங்கள் கொள்ளாத தேவன், நீர் ஒருவர். ஆண்டவரே, நீர் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர். ஓ, எங்கள் எலியாவின் தேவனே, எங்கள் எலிசாவின் தேவனே, எங்கள் மோசேயின் தேவனே, எங்கள் ஆபிரகாமின் தேவனே, சகல முற்பினாக்களின் தேவனே, நாங்கள் உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். ஆண்டவரே, நீரே மகிமையின் தேவன். ஆண்டவரே, நீர் உன்னதங்களில் வாசம் செய்கிறவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது வல்லமில்ல தேவன், நீர் ஒருவர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மையப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எலியாவின் தேவன் எம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன் என்று சொல்லி இந்த காலவெளியில் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஓ எங்கள் வல்லமில்ல தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் உபயோகப்படுத்த முடியாது. தேவன் எங்களை தெரிந்து கொண்டே, நீ நல்ல தெய்வம் என்று சொல்லி எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபாவமா, ரதரந்தரவா. ஓ, வேண்டிடும் பக்தர்களின் ஜெபங்களை கேட்கிற தேவன் நீர் ஒருவர். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழங்களில் ஆறுகிற நீதிபரன் நீர் ஒருவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நன்மை செய்கிற தேவனாய், எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்த வல்லமில்ல தேவனே, உமை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபாபாமா, ரதரந்தரமா, சந்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி இந்த காலவில் உன்னதமான தேவனை, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருந்து, ஓ மகிமின் தேவனை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம் அப்பா. ஓ ரபாபாமா, ரதரந்தரபா. இந்த காலவில் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வாருமையா, பரிசுத்த ஆவியான எங்கள் மத்தியிலே வாரும். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிற தேவன். ஆண்டவரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியினால் ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த காலவில் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த வல்லமையினாலும் ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புகிற தேவன். நீர் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகாரதரமா, ஷமலமா, ரதரபா. ஓ ரிபா தியந்தரமா, ரிபா கரதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையின் தேவனை நாம் உயர்த்துவோமா. அவரே மகிமையானவர், அவரே உயர்ந்தவர், அவரே கனத்துக்குரியவர், அவரே மேலானவர், அவரே ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஓ சிம்மாசனத்தில் வீற்றிருந்து நியாயம் தீர்க்கிற போற நியாயாதிபதி அவர் ஒருவரே என்று சொல்லி இந்த காலவெளிக்காக நாம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆண்டவரே, ஓ தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்தின தேவன். ஆண்டவரே, நீர் ஒருவர் அப்பா. ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவரே, நீ செய்த உதவிகளையும் நீ செய்த நன்மைகளையும் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஓ தகுதி இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்ட உதவி செய்தீரே, மேன்மைப்படுத்தினீரே, ஓ கனப்படுத்தினீரே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்தீரே ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தீரே, நடத்தினீரே, நடத்த போகிறீரே. நன்றி என்று சொல்லி எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா தரங்கரமா, சந்தரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே சொல்லி புகழ்ந்து பாட 1000 நாவுகள் போலாது என்று சொல்லி ஆண்டவரே, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரந்தொட்டு பாடிடுவே. யெகோவாவுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள்
ஆண்டவரும் கரத்தி பாடிடுமே யெகோவாஷாலோ யெகோவாஷமா யெகோவருவா யெகோவரப்பா யெகோவாஷாலோ கரணட்டி பாடிடுவே அல்லேலூயா என்னை நீரே கண்டிரையா ஏகமெல்லாம் தீர்த்தையா நான் தாகத்தோடு வந்த போது தெய்வ தண்ணி எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தையா அல்லேலூயா என்னை நீரே கண்டிரையா ஏகமெல்லாம் தீர்த்தையா தாகத்தோடு வந்த போது தெய்வ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தையா யெகோவாஷாலோ சர்வமல்ல தேவனாக என்னை என்றோ நடத்துவீங்க நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றோ தாங்குவீங்க எல்சடையோ நீங்க தாங்க சர்வமல்ல தேவனாக என்னை என்றோ நடத்துவீங்க ஜெமினிசேரோ நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றோ தாங்குவீங்க எந்த நாளும் பாடுவீங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்னும் என்றும் பாடுவீங்க நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்னும் என்றும் பாடுவீங்க கரம் தட்டி பாடிடுவே எல்லோரும் கரங்களை தட்டி
கர்த்தர் செய்த நன்மைகள், ஓ கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, சொல்லி முடியாத நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்து ஓ யெகோவா ரூபா யெகோவா ஷம்மாவே நாங்களுமே துதிக்கிற கர்த்தாவே, நீர் எங்களோடு இல்லை என்றால் ஆண்டவர் நீர் எங்கள் பட்சத்தில் இல்லை என்றால் சத்ருவான எங்களை எப்போதோ வஞ்சித்து விழுங்கியிருப்பான் ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை பலப்படுத்தினது, எங்களை பாதுகாப்பது, எங்களை தலை நிமிர வைத்தது, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி கர்த்தரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியான ஆண்டவர் கிருபை செய்த தேவன் இந்த காலவே நல்லவராய் எங்களோடு கடந்து வந்திருக்கிறப்பா, ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே எமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருந்தபடி ஆண்டவரே ஜீவனை தந்த தேவன் இந்த கால வேலையிலே இந்த பரிசுத்த ஓவினாலின் ஆராதனை வேலையிலும் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நன்மை செய்த தேவனை ஓ நாங்கள் நன்றி செலுத்தி நன்றி இதயத்தோடு பாடி துதிக்க ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே கிருபை பாராட்டி நீரே என்று சொல்லி மீண்டும் ஒரு சில உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமா, ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, ஆண்டவரே எமக்கு நன்றி 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 ஆண்டவரே, தேங்க்யூலா. எல்லோரும் ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான அந்த மன மகிழ்ச்சி நாளின் கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கடந்த வாரமெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை தந்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தந்தீர் ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, வியாதிகள் நேரத்தில் பலவீனங்கள் நேரத்தில் ஆண்டவரே சோர்வடைந்த நேரத்தில் கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை சொன்னீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து கர்த்தரை துதிக்கும்படியாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆகாமிய கூடாரங்களிலே ஆண்டவரே நாங்கள் ஆயிரம் நாள் வாசமாய் இருக்கிறதை பார்க்கலாம் ஆண்டவரே, உம்முடைய பிரகாரங்களிலே செல்லுகிற ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு எவ்வளவு நல்லதா இருக்கிறது ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் மறைத்து வெளிப்பட வேணுமா செவிக்கிறங்கத்தையும் எங்கள் செவிகளையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் உமக்கே செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவ நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனை நேரத்திலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் சங்கீதம் 98. சங்கீதம் 98 ஒன்று முதல் கடைசி வரை மாறி மாறி வாசி. சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தினால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தினாலும் கீத சத்தத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக.
சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூச்சக்கரத்தை நீதியோடும் பூமியை நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்பதே. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவது. எல்லா நேருக்கும் நேரம் உன் சொக வாழ்வு தோழி தீரும் காலம், எல்லா நேருக்கமும் மாறிடும் நேரம், நம் சொக வாழ்வு தோழி தீரும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே என்ன அழைத்தவர் முன் செல்கிறா, கலங்காதே இல்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை, ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவிக்கின்றாயோ, ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவிக்கின்றாயோ, சொந்த பிள்ளையை தந்தவரா, சொந்த பிள்ளையை தந்தவரா, மற்ற எல்லாமும் அருளிடுவா, மற்ற எல்லாமும் அருளிடுவா, அவன் நாமம் ஏறி நம்மை என்னாலும் காண்கின்றவர், அவன் நாமம் அவர் என்னாலும் காண்கின்றவர், கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, நீ நன்றியா கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. என்னாலும் காண்கின்றவர், அவனாமம் ஏறி நம்மை என்னாலும் காண்கின்றவர், கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. Thank you.
நம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய் வீடாவே எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய் வீடாவே பொந்தன் ஓட்டத்தை துவக்கினவர் பொந்தன் ஓட்டத்தை துவக்கினவர் அவநாமம் எல்ரோஹி நம்மை என்னாலும் காண்கின்றவர் அவநாமம் எல்ரோஹி நம்மை என்னாலும் காண்கின்றவர் கைவிடப்படுவதில்லை நீ அவமானப்படைவதில்லை கைவிடப்படுவதில்லை நீ ஒடுங்கி போவதில்லை எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம் சுகவாழ்வு தொழில் தீரும் காலம் எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம் நம் சுகவாழ்வு தொழில் தீரும் காலம் கலங்காதே என்னும் திகையாதே அழைத்தவர் முன் செல்கிறார் கலங்காதே என்றும் திகையாதே அழைத்தவர் முன் செல்கிறார் அவநாமம் எல்ரோஹி நம்மை என்னால் காண்கின்றவர் அவநாமம் எல்ரோஹி நம்மை என்னாலும் காண்கின்றவர் கைவிடப்படுவதில்லை நீ ஒடுங்கி போவதில்லை கைவிடப்படுவதில்லை நீ அவமானம் அடைவதில்லை படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இப்போதும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று செலுத்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வரும் நாட்களிலே இதற்கேற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே என் தேவன் நீர் கூட இருந்து ஆசீர்வத்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கத்த நீர் ஆசீர்வதியும் மீதியான பகுதியை உடைய கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம் துதிகன மைமை அவமக்கே செலுத்துகிறோம் மீட் பிரேஸ் நாம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கடந்த வாரம் பிறந்த நாள் மனநாள் கண்டவர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் கடந்த வாரம் பிறந்த நாள் மனநாள் கண்டவர்கள் முன்பாக வரும்படி பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இதோ ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நீர் கண்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே இந்த புதிய வருடத்துக்குள் பிரவேசித்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே புதிய கிருபைகளினாலும் ஆண்டவரே புதிய வரங்களினாலும் என் தேவன் நீர் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தை என் தேவன் நீர் கொடுத்த ஆண்டவரே அப்பா உலக பிரகா
அபாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே நீர் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா நான் உன்னுட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே ஒரு நாளும் அவர்களை நீர் கைவிடாதபடி ஆண்டவரே அப்பா அவருடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ நீர் ஆண்டவரே அதனதின் காலத்திலே நீர் நேர்த்தியாய் செய்து கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி நாங்கள் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் துதிகனமையை உமக்கே செலுத்துகிறோம் வீட் பிரேஸ் நாம் ஜெபம் கீழ் நல்ல பிதாவே ஆமென் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளிலேயும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்பாக வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் சில ஜப குறிப்புகளும் அறிவிப்புகளும் நம்முடைய ஆலயத்திற்கு காரை பகுதியிலிருந்து வருகிறதான சகோதர செல்வகுமார் அவர்கள் இந்த வைரஸ் காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு அவர் வாலாஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவருக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாக குடும்பத்துக்காகவும் இவருக்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் சிப்காட் பகுதியிலிருந்து நம்முடைய ஆலயத்துக்கு வருகிற சகோதர பிரவீன் சில நாட்களாக வயிற்று வலியினாலே அதிகமாக கஷ்டப்பட்ட சகோதரன் அவருக்கு ஸ்கோபி பண்ணி அவருக்கு பயாப்சி பண்ணியிருக்கிறார்கள் அதனால் ரிசல்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதனால் சகோதரனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த ரிசல்ட் நார்மலாக வரும்படி நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் முதல்ல சொன்ன சகோதர செல்வகுமார் ஜுரத்திலிருந்து நல்ல விடுதலை தரும்படியாக இரண்டாவது சகோதரன் பிரவீன் நம்முடைய அருமையான மணியக்கர் ஐயாவுடைய மகள் இரண்டாவது மகள் உதயலேகா தேவராஜ் அவர்கள் எம்டெக் அக்ரி முடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஏஓ எக்ஸாம் நடைபெறுகிறது அவர்கள் அந்த எக்ஸாமில் நல்ல விதத்தில் பாஸ் பண்ணும்படியாக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் தீக்ஷிதா மற்றும் கிருஷிதா பிள்ளைகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களின் ரட்சிப்புக்காகவும் அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரி உதயலேகா தேவராஜ் எக்ஸாம் எழுதுகிறார்கள் நல்ல விதத்தில் பாஸ் பண்ணும்படியும் அவருடைய பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி
கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யாவரும் ஜெபித்துக் கொள்வோம். இன்னொரு முக்கியமான ஜெப குறிப்பு, போளூர் பகுதியிலிருந்து ஒரு குடும்பம், அவர்கள் சென்னையிலே அவர்கள் தங்கி வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் போளூர்னாலே நல்லா தெரியும், எல்லாம் பயங்கரமான ஒரு இந்து கோட்டை. அந்த இடத்துல இந்த சகோதரனும் அவருடைய சகோதரனும் ரெண்டு பேர் மாத்திரம்தான் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர். இது குடும்பம் முழுவதும் இந்து குடும்பம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ ஒரு வருஷம் தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஞான ஸ்நானம் எடுத்து கிறிஸ்துக்குள்ளே வந்து அதற்குள்ள இந்த ரமேஷ் என்கிறதான இந்த சகோதரன், மூத்த சகோதரன், இவருக்கு ஒரு தொண்டையில ஒரு கட்டி மாதிரி வந்ததுன்னு சொல்லி சிஎம்சியில வந்து அவர்கள் பார்க்கும்போது அது சற்று வித்தியாசமான ஒரு கட்டியாக காணப்பட்டு அதனுடைய ட்ரீட்மெண்ட் இல்லை முடியாது, இது கடைசி ஸ்டேஜ் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் இன்றைக்கு இறந்து போனதாக செய்தி வந்தது. அதனால சென்னையில் இருக்கிற என்னுடைய மாமனார் சபையார் எல்லாம் ரொம்ப மிகுந்த துக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து இந்த மாதிரி ஆனனால அடுத்த பலவிதமாக பேசுவார்கள் என்று சொல்லி, ஆகையினால நீங்கள் யாவரும் அந்த அவங்க குடும்பத்தில் நீ ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க பின்வாங்கி போகாத படிக்கு இந்த சத்தி. இவர் இப்ப பரலோகம் போய் சேர்ந்துருவார், சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் இனி யாரும் பின்வாங்கி போகாதபடிக்கு இந்த ரமேஷ் என்கிறதான சகோதரனுடைய குடும்பத்திற்காக நீங்கள் யாவரும் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு கடந்த வாரத்திலே அறிவித்தபடி அந்த கிஃப்ட் பணங்களை கொண்டு வந்தவர்கள் அந்த மூலையில பின்னால ஒரு பெட்டி ஒன்று வச்சிருக்கிறேன், ஆண்கள் சைடில், அதில் நீங்கள் போட்டு விடலாம். முடிந்த உடனே இங்கே சகோதரர்கள் இருக்கிறார்கள், அதை எடுத்து ஒப்படைத்து விடுவார்கள். அதை பிஎம் கேர், பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு, ஒரு கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் இருக்குது, அதிலே தான் போடப்படும். அதனாலே கொண்டு வந்தவர்கள் அதில் போட்டு விடும்படி நண்பாக கேட்டுக்கொள்கிறேன். எப்படியாகிலும் ஒருவர் கையிலையும் ஒரு ரூபாயும் இருக்க இல்லாமல் ஜாக்கிரதையாய் பார்த்துக்கணும். இனி அடுத்த முறை அவர்கள் வரும்போது வீட்டுக்குள்ளே நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால் இந்த முறை நீங்கள் இதை செய்யுங்கள், கர்த்தனமை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி இன்றைக்கு ஒரு விசேஷித்த செய்தியாளர் வருகிறார் என்று சொல்லியிருந்தேன். அவர்கள் கடந்த வாரத்திலே ஃபோன் பண்ணார்கள், ஐயா இப்படி சென்னையெல்லாம் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது, அதனாலே நாங்கள் என்ன செய்வதுன்னு தெரியல, பஸ்ல பிரயாணம் பண்ண முடியாது, நான் ட்ரெயினில் பிரயாணம் பண்ண முடியாது, வந்தால் கால் டாக்ஸி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஐயா, இந்த கொரோனாலாம் முடியட்டும் பிறகு பார்க்கலாம். அந்த அளவுக்கு பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு நான் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மூணு நாள் மீட்டிங் சொன்னால் நீங்கள் டாக்ஸியில் வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்திக்காக நிறைய ஆயிரங்களை என்னால் செலவு செய்ய முடியாது, அதனாலே இந்த ஒரு விஷயம் பார்க்கலாம் என்று சொன்னேன். அதனால் அவர் இன்றைக்கு வரவில்லை. இன்னொரு காரியம், நான் உங்களுக்கு அந்த டைமிங்கை குறித்து அறிவித்திருந்தேன் மாற்றலாம் என்று சொல்லி. நம்முடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஒரு கேமரா ஒன்று, உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு கேமரா வைத்திருந்தோம், அது பழுதடைந்தபடினாலே இன்னொரு கேமராவை வாங்க வேண்டும் என்று நாங்கள் வாங்கிட்டோம். சரி, வாங்குவதே வாங்குகிறோம், நல்ல கேமராவாக வாங்கிவிட்டால் இந்த செல்ஃபோனில் டெலிகாஸ்ட் பண்ணுறதை விட எல்லாமே சேர்த்து அதுலேயே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி
ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்காக காத்திருந்தோம். நான் ஏற்கனவே விசாரித்த போது அது கேமராவினுடைய விலை அதாவது ரொம்ப பெருசு இல்லை, ஒரு நல்ல சின்னதுலேயே ஒரு நல்ல 118,000 ரூபாய் என்று எனக்கு அப்பொழுது சொன்னார்கள். சரி என்று சொல்லி நான் அதற்காக ஜெபித்து அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். இந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாக நான் அதை வாங்க வேண்டும் என்று நான் அங்கு சொன்னபோது விலை ஏறிவிட்டது, ஸ்டாக் ஏதாவது இப்போ இல்லை எங்ககிட்ட, ஸ்டாக் வந்ததுன்னா விலை குறைந்து விடும், அதனால் 1 மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு வெயிட் பண்ணால் இப்போது எவ்வளோதான் இப்போ விலை அப்படின்னு கேட்டால் இப்போது அப்போ சொன்னாங்க 140,000 ரூபாய் ஆயிடுச்சு. 118,000 இருந்தது 140,000 ஆகிட்டு. சரி 1 மாதம் கழித்து ஃபோன் பண்ணி ஸ்டாக் வந்துருச்சா என்ன ஏதுன்னு கேட்கும்போது இல்லை எதுவும் வரல, ஆனால் ரேட் கூடிடுச்சு, எவ்வளோ 150,000 ஆயிடுச்சு. எப்படி கேம் விளையாடுறாங்க பாருங்க, எப்படி ஆகிலும் இவங்களுக்கு வேறு வழி இல்லை வாங்கிடுவாங்க அப்படின்றனால விலையை கூட்டி கொண்டே போகிறார். அதனால் இப்போ அதை வாங்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகையினால நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. ஆகையினால அது வாங்கினா தான் கீழே நமக்கு ஆட்களை உட்கார வைக்க முடியும். ஆகையினால அது வரையிலையும் தொடர்ந்து இப்படியே தான் நடைபெறும். நீங்கள் அனைவரும் மாஸ்க் அணிந்து கொண்டு ஜாக்கிரதையாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து 1 நிமிஷம் அந்த சகோதரன் ரமேஷ் அவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக சமாதானத்துக்காக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே மற்றவர்கள் நிலைத்திருக்கும்படியாக ஒரு பேசியை நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை ஏற்றுக்கொண்ட சில மாதங்களிலேயே ஆண்டவரே நோய் வாய்ப்பட்டு மறித்து போனார்களப்பா ஸ்தோத்திரம். இதனால ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு எந்த விதத்திலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பங்கம் வராதபடிக்கு உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படியாக என் தேவன் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆறுதலை கட்டளையிடும்படியாக சொல்லிக்கிறேன், ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடும்படியாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்துல எது யாரெல்லாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அதில் நிலைத்திருக்கும்படியாக பின்வாங்கி போகாதபடிக்கு இயேசுவே ஆண்டவர் என்று சொல் உறுதியாய் உம்மை பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாக என் தேவன் உதவி செய்கிறார். உடைய கரம் கூட இருப்பதால் தொடர்ந்து சகோதர் செல்வகுமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய சிரசு முதல் பாத வரையிலும் ரத்தம் பூசப்படுவதாக பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவரே வைரஸ் ஜுரத்திலிருந்து நல்ல விடுதலை தருவீராக. அவர் குடும்பத்தார் மீதும் மனைவி பிள்ளைகள் மீதும் ரத்தம் பூசப்படுவதாக பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சபையில ஒவ்வொருவரையும் ரத்தத்தை பூசி பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆய்ச்சிக்கிறோம். சகோதரன் பிரவீனுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். பயாப்சி ரிசல்ட் எல்லாம் நார்மலாக வரும்படி உதவி செய்கிறார். இந்த சகோதரனை தொடுவீராக. இந்த வயிற்று வலிகள் வேதனைகள் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்படியே சகோதரி உதயலேகா தேவராஜனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி எழுதுகிற இன்றைக்கு எழுதுகிற அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க்குகளோடு பாஸ் பண்ண உதவி செய்வீராக. உடைய குடும்பங்களை எல்லாம் கத்த ரட்சிப்பீராக. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. கருவை கூட இருப்பதாக தொடர்ந்து சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கண மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்ஜின் எப்படி போதோ அப்படிதான் வண்டி பெட்டிகளும் வரும். செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக நம்முடைய அசோக் பாபையா அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் ஒரு ஃபேமிலி சாங் ஒரு விசேஷத்து பாடலை பாடுகிறார்கள்.
Jesus. Kai pallu venaan, kundar mani kallan, kadathiruve.
Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 18 சங்கீதம் 30 வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். மறுபடியும் இன்னொரு விசை வாசிங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். அவர் கேடகமா இருக்கிறார். தரங்களை துறையில சொல்லுமா? லேலுயா, லேலுயா. கடந்த வாரத்திலே நாம் தியானித்த காரியங்கள், நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் ஏற்படுத்தின வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் நடக்க வேண்டும் அந்த வழியிலே என்று சொல்லி பார்க்கும்போது, இங்கு சொல்லப்பட்ட வசனம் 30 வசனம், சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது. இன்றைக்கு அநேகர் பல வழிகளிலே பலவிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு தனி வழியை அமைத்து, நீங்கள் இந்த வழியிலே நடந்து செல்லுங்கள், இந்த வழியிலே நீங்கள் நடந்து செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில பல சோதனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனால் அவைகளை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை வைத்திரங்களே சொல்லுமா? லேலுயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, லேலுயா, 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 லேலுயா. சோதனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள், ஆனால் அவைகளை மேற்கொள்ளுகிற புதிய அபிஷேகத்தை தருவேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல விசுவாசமா ரீபா தானா காபா ராதா நாமா லாபா ராதா நாமா மாமா. ஹல்லேலூயா. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். மேற்கொள்ளுகிற, மேற்கொள்ளுகிற, மேற்கொள்ளுகிற புதிய அபிஷேகம் இறங்கட்டும், புதிய பலன் இறங்கட்டும், புதிய கிருபை இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சோதனைகளை கண்டு துவண்டு போக அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா, அவர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களுக்கும் கூடவே He supplies everything. எல்லாத்தையும் கூடவே கொடுத்துடுறார். உனக்கு ஒரு சோதனை கொடுத்து அதை தப்பி போகும்படியான வழியையும் உண்டு பண்ணுகிறார். உனக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற பலனை உனக்கு தருகிறேன்னு சொல்கிறார். அப்போ சொன்ன பவுல் கேட்கிறார், எனக்கு இந்த முள் ரொம்ப வேதனைப்படுத்துகிறது, கவலைப்படாத, I will give you my grace. என்னுடைய கிருபையை நான் உனக்கு தருகிறேன். அந்த கிருபை அந்த சோதனை அந்த வேதனை எல்லாத்தையும் தூக்கி போடும். அந்த கிருபை உன்னை தாங்கிக் கொள்ளும். அந்த கிருபை உன்னை வழி நடத்தும். அப்ப இந்த வழியிலே போகும்போது நமக்கு நெருக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய மேற்கொண்டு தொடர்ந்து நாம் முன்னேறி போய் நம்முடைய பந்தய பொருளை பிடிக்க
ஆண்டவர் வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் குறைவில்லாமல் கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீர். நேற்றுக்கு நான் ஒண்ணுமே சாப்பிடல, ஒண்ணுமே சாப்பிடலன்னா எதுவுமே சாப்பிடல, வய அதாவது உடம்புல பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி எதையுமே நான் சாப்பிடல. காலையில ஒரு டிஃபன் சாப்பிட்டேன், மத்தியான சாப்பாடு மோர் ஊத்தி கூட கொஞ்சம் கீரை செஞ்சிருந்தாங்க. வேற என்னம்மா? வாழைத்தண்டு வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்ப பிடிக்கும், கீரை ரொம்ப பிடிக்கும், முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த கீரை வாழைத்தண்டு எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஒரு வயிற்றுல ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே இருந்தது. அப்படியே சோத்திரம் 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 அது ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா சும்மா உருண்டுகிட்டு இருக்காது, ஒரு இடத்துல போய் இதாகி பல்ஜ் மாதிரி ஆகி பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு மாசமா நான் அப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த கேஸ் உருண்டுகிட்டே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், அப்படியே முட்டை மாதிரி பெருசா வரும், இந்த பக்கம் வரும், அது வந்த உடனே ஒரு வலி பயங்கரமா வரும். அப்படியே சோத்திரம் சோத்திரம் படுத்து தூங்கிட்டேன். மத்தியானம் முடிஞ்சிருச்சு, சாயங்காலம் ஆனது, அப்படியே ஒரு மாதிரி வயிறெல்லாம் மத்தியானம் அந்த வலியே ஒரு மாதிரி நொந்துகிட்டே இருந்தது. சரி, இரவு ஒண்ணுமே இல்லை, வெறும் மோர் ஊத்தி கொஞ்சம் இது பண்ணி சாப்பிட்டு வேற எதுவுமே எடுக்கல. இரவு படுத்தேன், ஒரு 1.5 மணி நேரம் நல்லா தூங்கியிருப்பேன். ஒரு 11 மணிக்கு ஒரு வலி எடுத்தது, அதே போல கேஸ் ஃபார்ம் ஆகி. வலி என்றால் என்னால தாங்க முடியாத வலி. ஒரு நிமிஷம் போட்டு உருட்டி எடுத்துட்டு உடனே அது குறைஞ்சிடும், அப்படியே ஒண்ணுமில்லாத போயிடும். நான் நினைப்பேன், அப்பாடா முடிஞ்சிருச்சு, ஒண்ணும் இல்லை, நல்லா தூங்கலாம்னு நினைப்பேன். மறுபடியும் 2 நிமிஷம் கழிச்சு வரும், வரட்டி பரட்டி பரட்டி வலி எடுத்து எடுத்து 2, 2.5 மணி வரைக்கும். ஆனா எழும்பி உட்கார்ந்துட்டா வலி இருக்க, விசாசு எப்படி பாருங்க. உட்காந்துக்கிட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை, படுத்த உடனே சரி இப்படியே இருக்கட்டும், எழுப்பி உட்காந்துருவோம், கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுறேன். 2 மணிக்கு உட்காந்துக்கிட்டே ஜபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் உட்கார்ந்த உடனே வலி எடுக்காரு. பிசாசு இவ்வளவு தந்திரமானவன் பாருங்க, இத்தனை நாளும் எழும்பி உட்கார்ந்தா வலி போயிடும். அப்போ ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு நான் படுத்துருவேன், அப்புறம் சரியா போயிடும், அது முடிஞ்சிடும். நேற்று சரி ஜெபம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், மறுபடியும் வயிறு வலியை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, நல்லா கடிந்து கட்டி ஜெபம் பண்ண பாருங்க, 1.5 மணி நேரத்துல வலி நின்று போச்சு, நல்லா படுத்து தூங்கிட்டேன். அந்த வலி வேதனை என்னன்னா காலையில வரைக்கும் என்னால எழுந்து இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்ல நடக்க முடியல. சொன்ன இன்னைக்கு எவ்வளவு நேரம் நிக்க போறேன்னு தெரியல, என்னால முடியாது, 1.5 மணி நேரம் ஓடுமா தெரியல, நீங்க போய் முதல்ல ஆரம்பிங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி மெதுவா வந்தேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் எனக்காக என் மனைவி ஜெபம் பண்ணாங்க, நல்லா ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் அதனாலதான் இப்ப 2-3 வாரமா பாட்டு பாடுறது இல்லை, என்னால முடியல, ஆனா இன்னைக்கு பாட்டு பாடலாம்னு நினைக்கிறேன். தகப்பனே தந்தையே தலை நீ மீற செய்பவர் நீரே. தகப்பனே தலை நீ மீற செய்பவர் நீரே. கேடகம் மீரே
மகிமையும் நீரே அலை நிற செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே அலை நிற செய்பவர் நீரே அலை நிற செய்பவர் நீரே அலை நிற செய்பவர் நீரே. நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் தெரியுமா? பலவீனத்திலையும் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருப உனக்கு போதும் சொன்னாரு, இன்னைக்கு என்ன நிக்க வச்சிருக்கிறார். லேலூயா, லேலூயா, லேலூயா. இது இந்த ஆன்லைன்ல பார்த்தவங்க எல்லாரும் நிறைய பேர் சொந்த பந்தங்கள்லாம் சொன்னாங்க, எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்றீங்க, ஏன் இவ்வளவு நேரம் பேசுறீங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் தான் பேசணும்னு. நான் அங்க போறேன், அங்க போன உடனே எனக்கு எல்லாமே போயிருது. ஆலயத்துக்குள்ள வந்த உடனே பலவீனம் எல்லாம் போயிருது. நான் பேசுறேன், முடியலன்னா யார் கஷ்டப்பட்டு செய்வாங்க? முடியலன்னா முடியலன்னு தான் சொல்லிடுவாங்க. இங்க வந்த உடனே ஒரு பலன் கிடைக்குது. நான் செய்தேன் அறியாமலே, நான் கால் மணி நேரம் தான் முடியும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வந்தேன். பாருங்க, நீ எவ்வளவு நேரம் ஓட போதுன்னே தெரியல. லேலூயா, லேலூயா. ஆண்டவர் கிருபைகளை தருகிறவர். ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, தேவன் முன்னாடி போட்டாதான் கண்ணு தேவனுடைய அப்படிமா அவர் வழியிலே கடந்து செல்லுகிற அத்தனை பேருக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் பலனையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. He will be a shield for you. நமக்கு எல்லாருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. அதான் இந்த பாட்டு சொல்லுது, கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் தகப்பனே எதிரிகள் எவ்வளவாய் தெருகிவிட்டன, எருக்கழுவோ எத்தனை ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. என்னை தள்ளாத விடமாட்டே, என் தகப்பனே தாங்குவீரே, என்னை தள்ளாத விடமாட்டே. ஓ கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு கேடகமாக இருந்து, யாரும் எந்த காரியத்தை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க.
இந்த வைரஸ் காய்ச்சலை குறித்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேற்று ஒரு டாக்டர் ஒருவர் பேட்டி கொடுக்குறாரு, அதை பார்த்தேன் நான். அவர் சொல்றாரு, இந்த ஜுரத்தை குறித்து யாருமே பயப்படாதீங்க, பயப்பட்டீங்கனாலே உங்க உடம்புல இருக்கிற சில இதெல்லாம் குறைஞ்சிருமா, அதனால என்ன ஆகுமா, இந்த ஜுரத்தினுடைய வீரியம், இது ஜுரத்துக்காக மாத்திரமல்ல, எந்த ஒரு பாடியில ஒரு பிரச்சனைனாலும் நீங்க பயந்துட்டீங்கன்னு சொன்னாலே அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 50% தான் வேலை செய்யும். ஏன்னா அது பாடியில போய் நம்முடைய பயம் என்கிற அந்த உணர்வு நம்முடைய சரீரத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்தி அது நிறைய விஷயங்களை வந்து அது தடை பண்ணிடும். இந்த மெடிசன் வேலை செய்ய முடியாதவன். அதனால முதல்ல அவர் சொல்ற காரியம் என்னன்னா, பயப்படாதீங்கன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து தான் இப்போ பார்க்க போறோம். வாசிங்க, ஆதியாகமம் 15:1. ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறவர். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆதியாகமம் 15:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். லேலுயா, 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 லேலுயா. ஆண்டவர் ஆபிராமை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத, நீ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். இந்த காலை வேளையிலேயும் ஆராதனையில வந்திருக்கிற உங்களில் எத்தனை பேர் எந்த காரியத்துக்காக பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் இதை வலியுறுத்துகிறார். நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். கரங்களே தூர் எல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். லேலூயா, லேலூயா. நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், ஆகையால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரியத்தை குறித்து இன்றோட அந்த பயம் நின்று போகட்டும். ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்களை எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த தீங்கும் உங்களை அணுகாது, எந்த பொல்லாப்பு நாசமோசம் நேரிடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆபிராமை பார்க்கும்போது, ஆபிராம் ஆரானை விட்டு அவர் எகிப்திற்கு கடந்து செல்லுகிறார். முதல்ல 12 ஆதியாகமம் 12 வாசிக்க வேண்டாம். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார், தேவனாக கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டு எகிப்துக்கு போகிறார். எகிப்திலே கொஞ்ச நாள் இருக்கும்போது அங்கு ஒரு பஞ்சம் உண்டாகிறது. உடனே கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்கிறான். கானான் தேசத்திலே பஞ்சம் என்று மறுபடியும் எகிப்திற்கு வருகிறார். கவனிங்க, இவர் பல தேசங்களுக்கு கடந்து செல்கிறார். அதன் பிறகு இந்த எகிப்தில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பார்வோன் அவன் வந்து ஆபிராமுடைய மனைவியை ஏதாகிலும் செய்வான்னு சொல்லி பயந்து, மனைவின்னு சொன்னா இவனை கொன்று போடுவார்கள் சொல்லி சகோதரின்னு சொல்ல சொல்ற. மறுபடியுமாக பெலிஸ்தியனுடைய தேசத்தில் போகும்போது, கேராரிலே போய் தங்கி இருக்கும்போது அங்கு அபிவேலேக்கு, அவனுக்கு பயந்து என்ன சொல்றாரு, சகோதரின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், ஒருவனும் உன் மேல் கை போட முடியாது. இப்போ ஒரு ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்தின் வழியா
ஒவ்வொரு தேசமா புறப்பட்டு போகணும்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க. நீ தேசத்தை உழவு பார்க்க வந்தியா, என்ன பார்க்க வந்தா, எது பார்க்க வந்தேன்னு சொல்லி கொண்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வரை நான் கூட்டிட்டு போறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்நாளை பார்க்கும்போது 175 வயது வரை ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதிலே மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது 75 வயது. 12 அதிகாரத்தில் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு 75 வயது, மரிக்கும் போது 175 வயது. அந்த 100 வருஷமும் என் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Hallelujah. Praise the Lord. எப்ப எப்ப கொடுங்க அது எப்பா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, நூற்றி 175 வயசுல மரித்தாருன்னு சொல்லி ஆதியாகமம் 25 அதிகாரம் 7 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. குறித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12:4 75 வயது அவரை அழைக்கும் போது, அவர் மரிக்கும் போது ஆதியாகமம் 25:7 வசனம், 175 வயசு. 100 வருடமும் என் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்தார். ஒரே ஒரு நாள் கூட ஆபிரகாமை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய சகோதரன் மகன் லோத்து கூட இருந்தபோது அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் வந்து பிரிஞ்சு போனாங்க. அப்பொழுது அந்த அருகில் இருந்த தேசத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் ஒவ்வொரு தேசமா பிடிச்சுக்கிட்டே வந்தாங்க. சோதோம் குமார பட்டணத்தையும் பிடிச்சி எல்லாரையும் இது பண்ணி அழிச்சுக்கிட்டு போனாங்க. அப்போ லோத்து சோதோம் குமார பட்டணத்தில் இருந்தபடினாலே அவர்களும் பிடிக்கப்பட்டு போனார்கள். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. இவன் உடனே கொஞ்சம் ஆட்களை அழைத்து கொண்டு போய் லோத்துவையும் அவருடைய பொருட்கள் எல்லாரும் மீட்டு கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஒருவர் கூட இவனை சேதப்படுத்த முடியல, யாரும் இவரை தொட முடியவில்லை. அருமையானவர்களே, தம்மை நம்புகிற அனைவருக்கும் ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போனவைகளையும் திருப்பிக் கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அல்லேலூயா. இழந்து போகாமல் இருப்பதற்கும் என் தேவனாகி கர்த்தர் கேடகமாக இருப்பார். அல்லேலூயா. போயிடுச்சே, ஐயோ போயிடுச்சே, கவலையப்படாதீங்க, ஆண்டவர் மீட்டு தருவார். கரங்களை வைத்து நல்ல நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா அல்லேலூயா. நான் இழந்து போனேன், நஷ்டப்பட்டு விட்டேன், விட்டு விட்டேன், எனக்கு இப்படி ஆகிவிட்டது, அப்படி ஆகிட்டு, புலம்பவே புலம்பாதீங்க, எல்லாவற்றையும் மீட்டு தருவார். அது மாத்திரமல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரை முழுவதுமாக நம்பி நீங்கள் விசுவாசித்து இந்த பாதையிலே கடந்து செல்லும் போது இழக்காமலும் ஆண்டவர் அருமையாய் ஆபிரகாமை 100 வருடம் நடத்தினது போல உங்களையும் நீங்கள் அந்த கடைசி மூச்சிருக்கும் வரையிலையும் நடத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே.
தம்மை நம்புகிற அத்தனை பேருக்கும் கேடகமாக இருக்கும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், முதல்ல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, உனக்கு நான் கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறேன். ஆகினாலே உங்கள் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரையே நம்பி அவருடைய பாதையிலே கடந்து செல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருந்து எந்த விதத்திலையும் நீங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு நாம் பாடின பாடலின்படியே ஆண்டவர் நம்மை தலை நிமிர செய்கிறவர். லேலுயா லேலுயா. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே. நீங்க தான் பாடணும் எல்லாரும். தலை நிமிர கரங்களை உயர்த்தி அமே, கேடகம் நீரே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க அமே. கத கல அலை மீற செய்பவர் நீ, பின்தேவன் என்தேவன் எனக்கென்றும் துணையவர்த்தே, என்னாலும் தடுத்துவாரே. நமக்கு துணையவரே, அவரே நம்முடைய கண்மலையும் அவரே, நம்முடைய கோட்டையும் அவராகவே இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பது மாத்திரமல்ல, இன்னும் நான்கு காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வார்த்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் நமக்கு கேடகமாக ஆண்டவர் தந்திருக்கிற சில காரியங்கள், சங்கீதம் 18 சங்கீதம் 35 வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும்
உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், என்னை பெரியவனாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கேடகமாக கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு சொன்னா, முதலாவது ரட்சிப்பின் கேடகம். காரங்களே தெரியலையா சொல்லுவோமா? லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறீங்க. கரங்களை போய் தரையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். லேலுயா, நல்ல சத்தமா லேலுயா, லேலுயா, லேலுயா. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய ரட்சிப்பு இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கேடகமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், ரட்சிப்பு என்கிறதான ஒரு அடையாளம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை இருக்கு. ரட்சிப்புனா என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக பற்றிக்கொள்வது. பாவத்திலிருந்து, பாவ வாழ்க்கை, பாவக்காரங்க, இதுதான் ரட்சிப்பு. ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஒரு தெருவில ஒரு ஒயின் ஷாப் இருந்தது. அந்த ஒயின் ஷாப்ல இருந்து ஒரு 100 அடி தள்ளி ஒரு தேவாலயமும் இருந்தது. அப்ப இங்க பாஸ்டர் இங்கு ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடி ஆராதிக்கும் போது ஜனங்க நிறைய பேர் அப்படியே நடந்து வண்டியில அப்படின்னு சொல்லி அதே தெருவு தானே அங்க போய் ஒயின் ஷாப்புக்கு போவாங்க. அப்போ அந்த ஒயின் ஷாப்காரர் ஒரு கிளி ஒன்றை வளர்த்து கொண்டார். வெளியே அவருடைய ஒயின் ஷாப்புக்கு வெளியே ஒரு கூண்டுல வச்சு ஒரு கிளியை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அப்ப ரொம்ப நாள் இந்த கிளி அங்கேயே இருந்தது. ஜனங்கள் போவதும் வருவதும், போவதும் வருவதுமா, அங்கு வர்றவங்க எல்லாம் குடிச்சிட்ட பிறகு அந்த கிளி கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவாங்க, எல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஒருவன் வந்து அந்த பார் ஓனரை பார்த்து சொன்னானா, இன்றையோட இந்த கிளி இங்கிருந்து போயிடணும், இந்த கிளி இதுக்கு மேல இங்க இருந்துச்சுன்னு சொன்னா உன்னையும் அடிச்சு சாகடிச்சிருவேன், இந்த பாரையும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவேன், நீ இன்னைக்கே இந்த கிளி இங்கிருந்து மாத்திரணும் அப்படின்னு சொன்னான். ஒண்ணுமே புரியல. சரி, இவன் சொல்றானே, இவன் ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவான்னு சொல்லி பயத்துல என்ன பண்ணாரா, யார்கிட்ட இந்த கிளியை கொடுக்கறதுன்னு தெரியல. சரி, அப்படியே நடந்து போனா சர்ச்சில் இருந்து பாஸ்டர் வெளியே நின்றுருந்தாராம். பாஸ்டர், பாஸ்டர், எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு? இல்லை, என்கிட்ட ஒரு கிளி இருக்குது, அது நீங்கள் வாங்கிக்க, வெறும் 20 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டார். பாஸ்டர் பார்த்தார், ஏடா வெறும் 20 ரூபாய்க்கு கிளியா? ஜாஸ்தி வேணாம், இல்லை ஜாஸ்தி எல்லாம் வேணும், வெறும் 20 ரூபாய் போதும் அந்த கிளி அப்படின்னு. சரினு இவர் வாங்கி அதை சர்ச்சுக்கு வெளியே தொங்க வச்சிட்டார். இவர் அப்பப்போ வந்து சாப்பாடு கொடுப்பார், இவர் போயிடுவார். ஞாயிற்றுக்கிழமை வந்தது. ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஜனங்கள்லாம் வர்றாங்க, ஒவ்வொருத்தராக வர்றாங்க. அப்போ இவர் ஆராதனை இவர் நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் அன்னைக்கு அப்படியே உர்றன்னு சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க.
பாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு சிலரை கூப்பிட்டு கேட்டாராம், என்ன இன்னைக்கு எல்லாரும் வித்தியாசமா, எல்லாரும் மகிழ்ச்சியா, நீங்க இது இல்லாம ஒரு மாதிரி எல்லாரும் கோபமா ஒரு மாதிரி உருன்னு இருந்தீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இல்ல பாஸ்டர் நீங்க வெளியே ஒரு கிளி வாங்கி தொங்க விட்டுருக்கீங்களே, அது ஃபுல்லா கெட்ட வார்த்தை பேசிச்சு எங்களை பார்த்து, அவனே இவனே இப்படி அப்படின்னு சொல்லி. இந்த கெட்ட வார்த்தை காது கூசி எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, நாங்க எப்படிதான் வந்து ஆராதிக்கிறது. பாஸ்டர் சொன்னாராம், ஓ கிளி இன்னும் ரட்சிக்கப்படலை போல இருக்கு. போனாராம், கேட்டாராம், என்ன ஒரே கெட்ட வார்த்தைய பேசுறேன்னு. ஆமா, நான் இருந்த இடத்துல அப்படிதான் எல்லாரும் பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி, இனிமே நான் சொல்றதா நீ சொல்லணும். சொல்லு, அதுவும் சொல்லு, ஆமென் சொல்லு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான் சொல்லு, அதுவும் சொல்லிச்சான். ஜீவா அப்பம் நானே சொல்லு, எல்லாம் சொல்லி கொடுத்து. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது, எல்லாரும் வராங்க, வரவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா போன வாரம் இந்த கிளி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்துச்சு, இந்த வாரம் ஸ்தோத்திரம் சொல்லுதே, அல்லேலூயா சொல்லுதே, எல்லாரும் நல்லா இது பண்ணுதேன்னு சொல்லி ஒரே ஆராதனை முடிஞ்ச உடனே வந்து விசாரிச்சாரா, இன்னைக்கு எப்படி இருந்தது? ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப பாஸ்டரு அந்த கிளி கிட்ட பேசினாராம், சரி நீ வந்து பல வருஷம் அங்க இருந்த, இங்கேயும் ரெண்டு மூணு வாரம் இருந்துட்ட, அங்க எப்படி இருந்தது இங்க எப்படி இருந்தது, அது வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்டாராம். அப்ப இது சொல்லிச்சான், அங்கேயும் நிறைய பேர் வராங்க, இங்கேயும் வராங்க, இங்கேயும் பாட்டு பாடுறீங்க, ஆனா அங்க வந்து பாட்டு பாடுறாங்க ஆனா வித்தியாசமா இருக்கும், அங்க டான்ஸ் எல்லாம் இருக்கும், இங்க பாட்டு மட்டும் பாடுறீங்க இங்க டான்ஸ் இல்லை, அங்க வந்து டான்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் இங்க வர்றவங்க எல்லாம் எல்லாம் ஒழுக்கமா வர்றாங்க, போகும்போதும் ஒழுக்கமாவே போறாங்க, ஆனா அங்கு வந்து வரும்போது நல்லா வருவாங்க, போகும்போது கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு போவாங்க. அப்புறம் நான் இங்க பார்த்தேன், சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாரும் நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு நல்ல ஏஞ்சல் மாதிரி வர்றாங்க, நல்ல அழகா இருந்துச்சு. ஆனா அங்க ரொம்ப இதை கூட டிப்டாப்பா வருவாங்க, போகும்போது ட்ரெஸ் இல்லாம போவாங்க அப்படின்னு சொல்லிச்சான், வரும்போது ட்ரெஸ்ஸோட வருவாங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு ஒத்துமை மட்டும் இருக்குதுன்னு சொல்லிச்சான். மாஸ்டருக்கு ஒரே இதாகி போச்சான், எடா சர்ச்சுக்கும் ஒயின் ஷாப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதா என்ன அப்படின்னு கேட்டான். இங்க வர்றவங்க தான் அங்கேயும் வர்றாங்கன்னு சொல்லிச்சான். நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை நம்ம காத்துக்கொள்ளணும். நான் என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, இறுதி வரை
நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நாம் இறுதி வரை காத்து கொள்ள வேண்டும். இடையில வழி மாறி போகிறது, இடையில தவறான பாதையிலே கடந்து செல்வது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்களை செய்து ரட்சிப்பை இழந்து போகிற ஒரு சூழ்நிலைமை. அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து போகிற ஒரு சூழ்நிலைமையிலே காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த ரட்சிப்பு உனக்கு ஒரு கேடகம் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னால், நீ அதை சரியாக புரிந்து கொள்வாய் என்று சொன்னால், ஒரே ஒரு நிமிடம் கூட இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து நீ விலகி செல்லவே மாட்டாய். கரங்களை திரையில சொல்லுமா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நான் இழந்து போகக்கூடாது. இது எனக்கு ஒரு கேடகம். இந்த உலகத்திலே ஜீவிக்கிறேன், எனக்கு இந்த ரட்சிப்பு ஒரு கேடகமாக இருக்கிறது, இதை நான் இழந்து போகக்கூடாது. நண்பர்களோடு கூட சேர்ந்து நான் இழந்து போகக்கூடாது. வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நான் இழந்து போகக்கூடாது. வெளியே போகிற இடத்திலே நான் இழந்து போகக்கூடாது. இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் தெரியாமல் நான் இப்படி செய்துவிட்டேன், நான் அறியாமல் செய்துவிட்டேன், எனக்கு இப்போ சர்ச்சைக்கு வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. நான் சொன்னேன், வெக்கப்படாதீங்கப்பா. நீங்க வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு சர்ச்சுக்கு வராம இருந்து ஆண்டவரை விட்டு தூரம் போவதை விட நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். இது ரட்சிப்பின் காலம் என்று நான் சொன்னேன். இந்ததான், இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் தவறு செய்து விட்டேன், என் ரட்சிப்பை இழந்து போனேன் என்று சொல்லி ஆலயத்துக்கே வராமல் அப்படியே ஆண்டவரை விட்டு தூரம் போவதை விட உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு ஆண்டவரோடு ஒப்புரமாகி கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு பெறும்போதுதான் நீங்கள் கர்த்தரோடு நிலைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். இன்னைக்கு சபைகளிலே ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து நிற்கிறார்கள் அநேகர். அநேக இடங்களிலே மாயான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை. இன்னைக்கு குடும்பங்கள் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. உங்கள் ரட்சிப்பை நீங்கள் அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறீங்களா, இழந்து போனீங்களா? கணவன் மனைவி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ளே புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஒருவர் ஒருவர் உண்மையாக நேசிக்கிறீர்களா? உங்கள் ரட்சிப்பின் அந்த அனுபவத்திலே நீங்கள் ஒருவர் ஒரு உண்மையாக நேசித்து பழக வேண்டும். இதுல அடுத்த நபருக்கு ஒரே ஒரு பர்சன்ட் கூட இடம் இருக்கக்கூடாது. கரங்களை இது ஒரு இலைய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சின்ன இச்சைகளுக்காக இழந்து போகாதீங்க. எந்த இடத்துல போனாலும் இன்றைக்கு அநேகர் இடங்களிலே கிறிஸ்தவர்களுடைய பெயர்கள் அதிகமாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்க, எந்த எந்த சூழ்நிலையிலையும் பாவ காரியங்களுக்கு உடன்படாமல், அசுத்தமான காரியங்களிலே நாம் பங்கு பெறாமல் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு கேடகமாக இருக்கும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறவர்கள் எப்பொழுதும் போல அலட்சியத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் காத்துக்கொள்ளாமல் போகுவேன் சொன்னா, ஒரு நாள் கண்ணீர் விட்டு வடிக்கிற, கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை கடந்து வரும். அந்த கண்ணீர் சாதாரணமான கண்ணீராக இருக்காது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் மிகவும் வேதனைப்பட்டு கலங்கி புலம்பி இரத்த கண்ணீர் விடுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மிக கொடிதாக மாறும். சபையில கேட்டுக்கொண்டிருக்கிறதாலும் சரி,
ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு சீர் செய்து கொள்ளுங்கள். இந்த ரட்சிப்பு உங்களுக்கு கேடகமாக இருக்கும். இரண்டாவதாக சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரண்டாவதாக நமக்கு கேடகம் எது என்று தெரிந்தால் சத்தியம், ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு கேடகமாக காணப்படும். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருந்து கீறவர் சர்வ வல்லவரின் சயம் கேடகமாயும் கேடகமாயும் சத்தியம் நமக்கு கேடகமாக இருக்கு. எப்படின்னு சொன்ன, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து அந்த சத்தியத்திலே நாம் நடக்கும்போது நம்மை எல்லா விதமான இந்த உலகத்தின் அழிவிலிருந்தும் இந்த சத்தியம் நம்மை பாதுகாக்கும். நாம் எந்த விதத்திலையும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு, ஆண்டவர் மனஸ்தாபகப்படுகிற காரியங்களை செய்யாதபடிக்கு, ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்ய இந்த சத்தியம் நமக்கு ஒரு கேடகமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆகையினால்தான் நாம் சபைகளிலே சத்தியத்தை கை கொண்டு நடவுங்கள், சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. யோவான் சொல்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும். இந்த சத்தியத்தை ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. போன வாரம் பைபிள் ரீடிங்ல நான் வாசித்துட்டே வரும்போது உபாகம்ல வாசிக்கும் போது அந்த வார்த்தையை நான் அன்னைக்குதான் ரொம்ப ஆழமா படிச்சேன். நான் உண்டாக்கின சர்வ சேனைகளையும் சூரிய சந்திரன்களையும் நமஸ்கரித்தால் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நான் இவ்வளவு நாள் நினைச்சேன் அது நமஸ்கரிக்க வேண்டாம் என்று தான் நான் நினைச்சேன். அன்னைக்கு அந்த உபாகமில் நான் படிக்கும்போது, நான் உண்டாக்கின சர்வ சேனைகளையும் சூரிய சந்திரனையும் நமஸ்கரிக்கணும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்ப சில காரியங்களை இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. சூரியனை நமஸ்கரிக்கிறது இல்லை. ஒருவேளை நீங்க யாராவது எங்கேயாவது ஸ்கூல்ல உங்களை கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா யாரும் செய்யாதீங்க. இந்த யோகா பண்ணணும், அதை பண்ணணும், சூரிய நமஸ்காரம், சூரியனை பாரு, அதை நமஸ்கரி, இதெல்லாம் மிக தவறான காரியம். அதே போல நாள் பார்ப்பது, நட்சத்திரங்களை பார்ப்பது, நான் ஏற்கனவே பேசிட்டேன், அதனால இதெல்லாம் பேச வேணாம்.
எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கடைசியில மாமா பார்த்தாரு மச்சான் பார்த்தாருன்னு சொல்லி அப்படி தள்ளி விடாதீங்க. கடைசியில உங்களுக்கு தான் பாதகமாக முடியும். சத்தியத்தை கை கொண்டு நடவுங்க, சத்தியத்திலே நட. இதை இப்படித்தான் செய்ய வேண்டுமா? இப்படித்தான் செய்யணும். இது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இது பொதுவானது. உலகத்துல எல்லாருக்கும் சூரியன் எப்படி பொதுவோ அதே போலதான் இந்த சத்தியம் எல்லாருக்கும் பொருந்தும். இந்த வேதத்தில் இருக்கிறபடி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இதன்படி நடக்கும்போது பாக்கியவான்களாக காணப்படுகிறோம். மூன்றாவதாக வாசியுங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 7:12. பிரசங்கி 7:12. ஞானம் கேடகம், ஞானம் கேடகமும் திரவியமும் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை, இதுவே அறிவின் மேன்மை. மூன்றாவது ஒரு கேடகம் என்னன்னு சொன்னா, ஞானம்தான் ஒரு மனுஷனுக்கு கேடகமாக இருக்கும். கரங்களை துறையில சொல்லுங்க பார்க்கலாம். லேலூயா. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் அது ஆரம்பம்தான். கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் இதை கை கொண்டு நாம் நடக்க வேண்டும். இதிலே சகல ஞானமும் இதிலே அடங்கி இருக்கிறது. தேவனுடைய ஞானம் இந்த வேத புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த ஞானம் நமக்கு மிகப்பெரிய கேடகமாக இருக்கும். எந்த இடத்துலையும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை எப்படி செய்ய வேண்டும், எதை உண்மையாக செய்ய வேண்டும், எதை உத்தரவாதத்தோடு செய்ய வேண்டும், எதை நீதியாக செய்ய வேண்டும், எதை செம்மையாக செய்ய வேண்டும், எல்லாவற்றுக்கும் இதுல ஆண்டவருடைய ஞானம் முழுவதுமாக அடங்கியிருக்கு. இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே இந்த ஞானம் நமக்கு ஒரு கேடகமாக இருக்கும். உங்களிடத்துல யாராகிலும் ஒரு வேற்று உபதேசக்காரர் வந்து பேசும்போது அவர்கள் உங்களை குழப்பி விடுவார்கள். இந்த வேத ஞானம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் இடறி போகவே மாட்டீர்கள். ஒருவர் வந்து சொல்லுவார், ஒன்லி ஜீசஸ், இயேசுதான், இயேசு மட்டும்தான் சொல்லுவார். இன்னொரு ஒருவர், அவர் யெகோவா மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். நமக்கு இதை குறித்து தானே நல்ல ஞானம் இருக்கும் போது இது நம்மை விசுவாச பாதையிலே நம்மை உறுதியாய் நம்மை வழிநடத்தி செல்லும். இந்த ஞானம் இல்லாமல் நாம் காரியங்களை செய்யும் போது இடறி போவோம், வழிவிலகி போவோம், தடுமாறி போவோம், சத்தியத்தை விட்டு விடுவோம். அவங்க சொல்றதும் சரி போலதான் தோணுது, இவங்க சொல்றதும் சரி போலதான் தோணுது, வழி மாறி போய்விடுவோம். ஆகையினாலே இந்த ஞானம் மிகவும் நமக்கு ஒரு கேடகமாக இருக்குது. கடைசியாக எபேசியர் 6:16. எபேசியர் 6:16. பொல்லாங்கனியும் அக்னியால், பொல்லாங்கன் எய்யும் அக்னி யாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலான, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள், பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். கடைசியா நான் சொல்லி முடிக்கிற காரணம் சொன்னா, விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசுவாசம் தான் ஒரு ஒரு தேவ பிள்ளைக்கு கேடகமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த விசுவாசமே இல்லை என்றால் அந்த மனிதர் மேல எதிரி தொடுக்கிற எல்லா அம்புகளும் போய் பாய்ந்து விடும். ஒரு மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்றால் அவருக்கு 100க்கு 100 விசுவாசம் இருக்கணும், ஆண்டவர் மேல இருக்கணும், இந்த சத்தியத்தின் மேல இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கு எதிராகி வருகிற எல்லா காரியங்களையும் சத்ரு ஜெயம் பெறுவான், இவர்கள் தோற்று போவார்கள். காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. இன்னைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அது எந்த அளவிற்கு இருக்கிறது தான் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தை முழுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ பயப்படாதே,
எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கரங்களை தெரியல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயர் கைவிடாரே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயர் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இந்த ஆபிரகாமை பார்க்கும்போது அவருக்கு பேரு விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். எந்த ஊருக்கு போறோம், அங்க யார் இருப்பாங்க, நம்ம என்ன செய்ய போறோம், எதையுமே யோசிக்கல. ஆண்டவர் அழைத்தார், நான் போகிறேன். நம்முடைய அருமையான பாஸ்டர் ஐசக் ராஜையா அவர்களும் திருநெல்வேலியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நேரிலே தரிசனமாகி, நீ வடக்கு போக வேண்டும் சொன்னா இங்க யார் இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியாது. இங்க புறப்பட்டு வந்தா, இங்க வந்தா வெறும் முள்ளு காடு, மழை பெய்யாத ஒரு இடம். அங்கு நாகர்கோயில் ஒரு செழிப்பான இடத்துல இருந்தவர், நல்ல கனி வர்க்கங்கள், பலவிதமான கனி மரங்கள், வாழைப்பழத்திலே 25 வெரைட்டி பழங்கள், வித்தியாசம் வித்தியாசமான பழங்கள், இதையெல்லாம் நல்ல ஃப்ரெஷ் மீன், டெய்லி ஃப்ரெஷ் மீன், வித்தியாசமான உணவுகள், நல்ல செழிப்பான உணவுகள், எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் இங்கு வடக்கு போக வேண்டும் என்று சொல்லி உடனே அந்த கோணிப்பையில, பிளாஸ்டிக் கோணிப்பையில் கொஞ்சம் அலுமினிய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு இந்த பம்ப் ஸ்டவோடு வந்து இறங்கினார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சி விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறார். ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம், அவர் 175 வயது மறிக்கும் வரையிலையும் அந்த விசுவாசத்துல குறைந்து போகவே இல்லை. பிள்ளை இல்லை என்று சொன்ன பிறகு, நான் உனக்கு பிள்ளையை தருவேன், அவர் மூலமாக அநேக ஜாதிகள் எழும்பும் என்று சொன்னார். தன்னுடைய 100வது வயதில் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய புத்திரனும் ஏகசுதனுமான உன் மகனை எனக்கு நீ பலியாக கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் சோர்ந்து போகவே இல்லை. என்ன வாக்கு தத்தம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய வாக்கு தத்தம். என்னன்னு சொன்ன, ஆண்டவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். அதனால இவர் வந்து பயப்படவே இல்லை தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு. ஆண்டவர் தான் கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லறேன், எப்படியும் தடுத்து நிறுத்திடுவார்னு ஆண்டவர், ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசம் மேலோங்கி காணப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், உடனே கீழ்ப்படிஞ்சு செய்துவிட வேண்டும். இதுதான் விசுவாசம். கர்த்தருக்காக இதை நான் கொடுக்கிறேன், கர்த்தருக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருக்காக இதை நான் செய்கிறேன். விசுவாசத்தோடு உடனே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு விசுவாசம் கடந்து வரட்டும்.
எதை குறித்தும் சந்தேகப்படாமல், எந்த குறித்தும் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை சந்தேகப்படாமல், அநேகரோடு ஆலோசனை செய்யாமல், ஆண்டவருடைய வார்த்தை முழுவதுமாக நம்பி, ஆண்டவருடைய வழியிலே முழு விசுவாசத்தோடு தைரியமா நீங்க அடி எடுத்து வைக்கலாம். ஏன்னு சொன்னா உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். கரங்களை தெரியல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பகரா. எல்லாரும் எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம். விசுவாசியே கல்வாரி நாயகத்தையே விடாரே, கலகாதே திகையாரே கல்வாரி நாயகத்தையே விடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் சர்வ வல்லவர் என்று பார்த்து ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா.
நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு போய் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரமா கர்த்தர் எங்களோடு எங்களை காத்து கொண்டீங்களப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகளை தந்தீங்களப்பா, நல்ல அபிஷேகத்தை தந்தீங்களப்பா. ஓ எங்களோடு உறவாடினீங்கள, ஓமை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போதுமான கிருபை பலன் தந்தீங்க, அதற்காய் சோத்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு போதுமானவர், நீரே எங்களுக்கு அரணானவர், நீர் எங்களுக்கு கோட்டையானவர், நீர் எங்களுக்கு கேடகமானவர்னு சொல்லி ஆண்டவரே வார்த்தை கேட்டோம்ப்பா. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிற உள்ளங்களுக்கு, சோர்ந்து போன உள்ளங்களுக்கு, சத்தம் இல்லாத உள்ளங்களுக்கு என் தகப்படே, ஓ பலப்படுத்தி சுகப்படுத்தி ஜீவனை தந்து எங்களுக்கு கேடகமாயிருந்து ஆண்டவரே தைரியப்படுத்தினீரே, அதற்காய் சோத்திருக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தல் சொல்லி எங்களுக்கு கேடகமாயிருந்து தெரியப்படுத்தினீங்களப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி ஆண்டவரே பயப்படாதபடிக்கு நீங்களை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட சோதனை ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதிகள், பலவீனங்கள், கண்ணீர்கள், கவலைகள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி கர்த்தர் எங்களுக்கு கேடகமா இருக்கிறார்னு சொல்லி தைரியமாய் கர்த்தரத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை இன்று எங்களுக்கு தந்த கிருபிகளுக்காய் சோத்திருக்கிறோம். வந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆண்டவரே அரணும் கோட்டையுமா இருந்ததற்காய் சோத்திருக்கிறோம், எங்களுக்கு கேடகமா இருந்ததற்காய் சோத்திருக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். வெறுமையாய் வந்தோம் ஆண்டவரே, நிறைவாய் போகும்படியாய், அபிஷேகத்தோடு போகும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபிகளுக்காய் சோத்திருக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வாதம் நடத்தீங்களப்பா. உமை பாடி துதிக்க தேவன் பலன் தந்தீங்களே, ஆராதிக்க கிருபை தந்தீங்களே, சத்தியத்தை கேட்க கிருபை தந்தீங்களப்பா. சோத்திரம். ஆண்டவரே சோத்திருக்கு. இந்த அபிஷேகத்தோடு வாழ்நாள் பூராவும் பூமியிலே இந்த ஜீவன் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே இந்த கேடகத்தை பிடித்து கொண்டு இருக்கிறவளா எங்களை மாற்றி தந்த கிருபைக்காய் சோத்திருக்கிறோம். கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமா கர்த்தர் எங்களோடு இருந்தமைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்க. இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வரப்போக ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு தந்து காத்துக்கொள்ளபடியா ஜெபிக்கிறேன். வந்த உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்தீங்களப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தா ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு நேரம் காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். துதிகண மகிமை எல்லாவற்றுமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருக்கு நம் அனைவரோடும் மீண்டும் என்று சதா காலம் குடியிருப்பதாக. ஆமென். துதி கண மகிமையோ மக்கே ஓ எல்லாமே ஓ எல்லாமே துதி கண மகிமையோ மக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை இறக்கம் சமாதானம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதல்ல சகோதரர்கள் மாத்திரம் போயிடுங்க, சகோதரிகள் போவாதீங்க. சகோதரர்கள் முதல்ல வெளியே போயிடுங்க.